ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தோசை கல்லில் நம்ம அவசர அவசரமாக தோசை ஊற்றும் போது தோசை வரலன்னா எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும், எல்லா கோவமும் அந்த தோசை கரண்டியில் தான் ஏய் வந்துரு வந்துரு மணி ஆகுதுன்ற மாதிரி நம்ம அந்த தோசை கரண்டியில் தான் காட்டுவோம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணலான்றதான் இந்த டிப்ஸு. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, இது வந்து எனக்கு தோசை வராததுக்கு காரணம் சொல்லிடுறேன். நான் இதே கல்லில் வந்து சப்பாத்தியை செஞ்சேன். ஸோ நான் மறந்துட்டு இந்த கல்லில் சப்பாத்தியை போட்டு எடுத்தேன். அதனால் எனக்கு தோசை வந்து ரொம்ப மக்கார் பண்ணுது. அந்த மாதிரி ஒரே கல்லில் வந்து சப்பாத்தியும் தோசையும் செய்கிறத அவாய்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கான டிப்ஸ் பார்க்கலாமா? ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம், அதில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். புளி எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா அதை டிப் பண்ணிவிட்டு அந்த தோசை கல்லை லைட்டாக வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லா தேய்ச்சி விடலாம். எல்லா பக்கமும் அதை நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிட்டு, நம்ம பாட்டி காலத்து டிப்ஸ் தான், ஒரு வெங்காயத்தோட மூட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால் மூட்டை மட்டும் கட் பண்ணி ஒரு ஃபோக்கில் குத்தி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தேய்ச்சி விடலாம். அந்த தோசை கல் ஃபுல்லாக நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை மாவை நல்லா கலக்கிட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள். இந்த கல்லாக மக்கார் பண்ணிச்சு இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக வரும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் தோசை ஊற்றும் போது தோசை கல் இந்த மாதிரி மக்கார் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஒரே தவாவில் வந்து ரெண்டையுமே செய்யாதீங்க, சப்பாத்தியும் தோசையும் செய்யாதீங்க. அதே மாதிரி ஓவர் ஹீட் பண்ணாதீங்க, அப்போ தோசை உங்களுக்கு ஊற்றவே வராது. அண்ட் இந்த மாதிரி தோசை கல் அதெல்லாம் பண்ணாமலே வரலன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.